ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டார்பிலஸ் இன்றைக்கி நம்ம சன் பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொட்டேட்டோ சிப்ஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும் இது சீவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிக்கலாம் உங்களுக்கு சிப்ஸ் ஒயிட் கலரில் வேணும்னா உப்பு சேர்க்கும் கால் ஸ்பூன் படிகாரம் சேர்த்துக்கலாம் தோல் சீவினதுக்கப்புறம் உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டுக்கோங்க இல்லைன்னா கருப்பாயிடும் தோல் சீவினதுக்கப்புறம் நீங்கள் இதை எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப் இல்லைனா ஃபிங்கர் சிப்ஸ் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம் இப்போது எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன் இதை ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சீவ ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஸ்லைசர் இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் தான் நம்ம சீவ போகிறோம் ஸ்லைசரை தண்ணி மேலே வச்சு சீவிக்கோங்க இப்படி பண்ணுறதால உருளைக்கிழங்கு கலர் மாறாமல் இருக்கும் இந்த திக்னஸ்ல இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் சீவி எடுத்துக்கலாம் இதை ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க படிகாரம் போடுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியை மாற்றி அலம்ப தேவையில்லை ஸ்டார்ச் எல்லாம் தண்ணியில் இறங்கிடும் ஸோ மறுபடியும் வேறு தண்ணி ஊற்றி ஊற விடுங்க பாருங்கள் ஸ்டார்ச் எல்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கு ஸோ நான் மறுபடியும் தண்ணி மாற்ற போகிறேன் தண்ணி நல்லா கிளியராக வர வரைக்கும் தண்ணி மாற்றி ஊற வைக்கணும் மினிமம் நாலுலேருந்து அஞ்சு வாட்டி இந்த மாதிரி அலம்பணும் தண்ணி நல்லா கிளியராகிடுச்சு உருளைக்கிழங்க வேக வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க விடுங்க தண்ணியில் கொதி வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்க இதில் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் படிகாரம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இதை ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை முக்கால் பதம் வெந்தால் போதும் இதை எப்படி பார்க்கலான்னா உருளைக்கிழங்கு போட்ட உடனே கொதி நின்றுடும் திருப்பி கொதி வந்து ரெண்டு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க கொதி வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இதை பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்படி லேசாக தொட்டிங்கன்னா உடையணும் இதுதான் பதம் இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிவிட்டு வெயிலில் உலத்தலாம் ஒரு பிளேட்டில் எண்ணெய் ஊற்றி கிரீஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் எடுக்க வரும் இப்போது உருளைக்கிழங்க பிளேட்டில் தனித்தனியாக வச்சுக்கலாம் ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் போட்டுக்கலாம் இதை ரெண்டுலேருந்து மூணு நாள் வெயிலில் காய வச்சா போதும் இந்த மாதிரி சிப்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒன் இயர் வரைக்கும் கெடாமல் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கடையில் வாங்குறத விட வீட்லேயே ஹெல்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் எல்லா உருளைக்கிழங்கையும் நான் தட்டில் அடிக்கிட்டேன் இப்போ இதை நான் ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுக்க போகிறேன் சிப்ஸ் நல்லா காஞ்சிருச்சு ஷேப் மாறி இருக்கு பட் ஆனால் நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது திருப்பி பழைய ஷேப் வந்துடும் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் வாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு வத்தலை போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒன்று மேலே ஒன்று ஒட்டி இருந்தாலும் பரவாயில்ல எண்ணெயில் போது பிரிஞ்சு வந்துடும் இதில் மிளகாய் பொடி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்டார் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்